May I come in? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்ட் பிளாக்கை பற்றின வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டிகிரி ஏவி பிளாக்கை பற்றின வீடியோ ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கிறோம். அதே போல் கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தேர்ட் டிகிரி ஹார்ட் பிளாக்கை பற்றின பதிவும் நம்ம ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கிறோம். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செகண்ட் டிகிரி பிளாக், அதாவது செகண்ட் டிகிரி ஹார்ட் பிளாக்னு நம்ம சொன்னோம்னா, ஏவி நோடில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால ஹார்ட்டோட சிம்பிள்ஸ் வந்து ஏவினோட கடந்து செல்ல முடியாத சூழ்நிலை தான் செகண்ட் டிகிரி ஹார்ட் பிளாக்னு சொல்லுவோம். இதுதான் செகண்ட் டிகிரி ஏவி பிளாக், ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொடர்ந்து பாருங்க, நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள் இருக்கு. இசிஜி சம்பந்தமான பதிவுகள், பிளட் டெஸ்ட் பத்தின பதிவுகள், பல்வேறு குறிப்புகள், மருத்துவ குறிப்புகளை பத்தின பல்வேறு வீடியோக்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிகிரி பத்தின வீடியோ ஆல்ரெடி நான் பதிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டிகிரி ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லேருந்து செல்லக்கூடிய இம்பல்ஸ் வந்து ஏவி நோடில் ரெகுலராகவே ஒரு 0.9 செகண்ட் வந்து டிலே ஆகி தான் அதுக்கப்புறம் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து கடத்தப்படும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சிக்னல் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏவி நோடல் டிலே வந்து அதிகரிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டிகிரி ஹார்ட் பிளாக்னு பார்த்தோம். அதனால் பிஆர் இன்டர்வல் சொல்லக்கூடிய அந்த பிஆர் இன்டர்வல் இசிஜியில் வந்து அதிகமாகும், நார்மல் வேல்யூ விட கூடுதலாக இருக்கும். நார்மல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.12 to 0.21, இந்த மில்லி செகண்டில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து அதிகரிக்கும் போது அதை ஃபர்ஸ்ட் டிகிரி ஹார்ட் பிளாக் அப்படின்னு நம்ம சொன்னோம். செகண்ட் டிகிரி ஹார்ட் பிளாக்கை பொறுத்த அளவுக்கு இரண்டு வகை சொல்லலாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தா மொபிட்ஸ் டைப் 1 அண்ட் டைப் 2, அப்படி ரெண்டு வகை சொல்லுவாங்க. முதல் வகையான இந்த மொபிட்ஸ் டைப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் இன்டர்வல் இருக்குல்ல இசிஜியில், அது வந்து ப்ரொக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சடனாக ஒரு கியூஆர்எஸ் மிஸ் ஆகிடும், அப்படி இருந்துன்னா அது வந்து மொபிட்ஸ் டைப் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவி நோடல் டிலே வந்து ப்ரொக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகும்போது அடுத்த காம்ப்ளெக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுரும். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கியூஆர்எஸ் வராது, வெறும் பி வேவ் மட்டும் வரும். இப்படி ஒரு கண்டிஷன் நம்ம பார்க்கணும்னா இதை தான் மொபிட்ஸ் டைப் 1 டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வெங்கிபேக் ஃபினாமினா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏவி பிளாக்லே டைப் 2 அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ப்ரொக்ரெசிவ் பிஆர் இன்டர்வல் இருக்காது, நேரடியாக ஒரு பிவேவ் கியூஆர்எஸ் இல்லாமல் அப்பியர் ஆகும். பிவேவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கும். இப்போ இசிஜி நீங்கள் பார்க்கக்கூடிய இசிஜியில் பாருங்கள், பிவேவோடைய ரேட் வந்து ரெகுலராகவே இருக்குது. ஆனால் சடனாக இந்த இடத்துல ஒரு கியூஆர்எஸ் மிஸ் ஆகுது பாருங்கள், இந்த கியூஆர்எஸ் மிஸ்ஸிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்படி ஒரு இசிஜியில் நீங்கள் பார்க்குறீங்க, சடனாக வந்து ஒரு பிவேவ் அப்பியர் ஆகி கியூஆர்எஸ் இல்லாமல், அதே போல் கியூஆர்எஸும் ரெகுலர் ரேட்டில் இருந்து மிஸ் ஆகும்பொழுது, இதை தான் நம்ம வந்து செகண்ட் டிகிரி ஏவி பிளாக்கில் ரெண்டாவது டைப்பான மொபிட்ஸ் டைப் 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மொபிட்ஸ் டைப் 2 பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் நம்ம கூர்ந்து பார்க்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சைனஸ் பாஸ் வரும், பிவேவே இருக்காது. சடனாக பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் மட்டும் ஆப்சென்ட் ஆனால் எப்படி அந்த கேப் கிடைக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிராடிகார்டியா மாதிரியான ஒரு இசிஜி கிடைக்கலாம். இது சைனஸ் பிராடிகார்டியாவா இல்லை வந்து ஃபங்க்ஷனலாக எதனா ப்ராப்ளத்தினால வருதான்றதை அசஸ் பண்ணணும். ஆனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிவேவ் இருக்கும்போது அது வந்து டைப் 2 செகண்ட் டிகிரி ஏவி பிளாக்ன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இசிஜியில் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் டிகிரி ஹார்ட் பிளாக் ஃபர்ஸ்ட் 1 வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ஹார்ட் பிளாக்கு, பிஆர் இன்டர்வல் ப்ரொலாங்கேஷன். செகண்ட் டிகிரி ஹார்ட் பிளாக்கில் டைப் 1 பாருங்கள், ப்ரொக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், பிஆர் இன்டர்வல் ப்ரொக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு கியூஆர்எஸ் வந்து மிஸ் ஆகும். இது வந்து டைப் 1 செகண்ட் டிகிரி ஏவி பிளாக். டைப் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிஆர் இன்டர்வல் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது, பிவேவோட ரேட்டும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது, கியூஆர்எஸோட ரேட்டும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. சடனாக ஒரு பிவேவால் கியூஆர்எஸை வந்து பிக்கப் பண்ண முடியல. அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன் தான் மொபிட்ஸ் டைப் 2 ஏவி பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை அவ்வளோ சீரியஸாக பார்க்கோம்னா, கிளினிக்கல் சிம்டம்ஸ் வந்து இந்த கண்டிஷனில் நல்லாவே தெரியும் பேஷண்ட்டுக்கு. ஒரு மயக்கமாக இருக்கலாம், இல்லை பேஷண்ட் வந்து சடனாக கான்சியஸை லூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஆரம்பிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா டைப் 2 ஏவி பிளாக்கில் தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லலாம். இது வந்து உடனடியாக ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக்காக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரி ஓகே, இந்த டைப் 1 டைப் 2ன்னு எப்படி சார் கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இசிஜி வைஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், வேற என்ன கிளாசிஃபிகேஷன், ஏன் இது வந்து ரெண்டு டைப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப் 1 எதனால் ஏற்படுது நீங்கள் யோசிச்சு பாருங்களாம். ப்ரொக்ரெசிவாக ஏவி நோடல் டிலே, அப்போ வந்து இந்த கண்டக்ஷனில் தான் ஏதோ பிரச்சனை, ஏவி நோடில் அங்கே இருக்கக்கூடிய மசிலில் ஏதாவது பிரச்சனை இருக்கும்பொழுது
ஃபங்க்ஷனலாக இந்த ஒர்க் வந்து நடக்குது. ஏவினோட ஃபங்க்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான காசஸ் ஃபார் டைப் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரக்ஸ். நம்ம ஹைப்பர் டென்ஷனுக்கு எழுதக்கூடிய பீட்டா பிளாக்கர், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால லாங் டைம் எடுக்கக்கூடிய அமிடான்னு சொல்லக்கூடிய அரித்மியாக்கு எடுக்கக்கூடிய டேப்லெட்லாம் வந்து இந்த மாதிரி ஹார்ட் பிளாக் வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். மெயினாக இந்த ஃபங்க்ஷனல் சப்ரஷன் சொல்கிறோம்ல, டைப் ஒன்றுக்கு வந்து இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எஃபெக்ட் தான் காரணமாக இருக்கும். ஆனால் டைப் டூன்னு சொல்ல போனால் ஸ்ட்ரக்சரலாக பிரச்சனைகள் இருக்கும்போது தான் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் டிகிரி ஹார்ட் பிளாக் இருக்கிற பேஷண்ட்டுக்கு டைப் டூ வந்து ஃபார்ம் ஆகலாம். ஆனால் அந்த டைப் டூ நிறைய நேரம் நேரடியாக வந்துடும். இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய பேஷண்ட்டு பர்டிகுலராக ஆன்டீரியர் வாலில் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுங்க, நம்மளுடைய ஹார்ட்டுடைய மூன் சுவரில் ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது செப்டம் சொல்லக்கூடிய ரெண்டு விண்டுகளுக்கும் இடைப்பட்ட அந்த சுவர் வந்து பாதிக்கப்படும். செப்டத்தில் தான் வந்து உங்களுக்கு ஏவினோடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. செப்டம் பாதிக்கப்படும் போது என்ன ஆகும்னா, நேரடியாக ஏவினோட செல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுனால நேரடியான காசஸ் வந்து இந்த மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். அதே போல் சர்ஜரி பண்ணும்பொழுதும் செப்டம் ஏதாவது அஃபெக்ட் ஆகிற மாதிரி, ஏதாவது மைட்டல் வால்வ் சம்மந்தமான ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது கூட இந்த மாதிரியான ஏவி பிளாக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு டெம்பரவரியாக இருக்கலாம், அப்புறம் சரியாயிடலாம். கண்டினியூஸாக இருக்கும்பொழுது ஒரு சில நேரங்களில் பேஸ் மேக்கர் கூட இதற்கான வைக்க வேண்டிய அவசியம் கூட ஏற்படலாம். பொதுவாக அந்த ECG டாபிக்லாம் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷனை பற்றின டீட்டெயிலான வீடியோ தேவைப்படுதுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர், நன்றி, வணக்கம்.